வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னிக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னிக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற ஜெயிலர் கிடையாது இது வந்து வேற ஒரு ஜெயிலர் இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜெயிலர் படங்கள் ஒரே தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது பட் இப்போ அதில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு ஒரு ஜெயிலர் வந்து நம்ம தமிழ் படம் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற படம் இன்னொரு ஜெயிலர் எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்துல சக்கீர் மாடத்தில் எடுத்திருக்கிற ஜெயிலர் அந்த ஜெயிலர் வந்து ஒரு பீரியட் பிலிம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ஜெயிலர் படங்களுமே வந்து ஆகஸ்ட் பத்தாம்தேதி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ ரீசென்ட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையாள ஜெயிலர் படத்தோட டைரக்டர் சக்கீர் மாடத்தில் வந்து ஒரு ஒன் டே புரொடெஸ்ட் மாதிரி பண்ணிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற ஜெயிலர் படத்தை எதிர்த்து ஏன்னா இப்போ கேரளாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே டைட்டில் உள்ள ரெண்டு படம் ஒரே வந்து தேதியில் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு ஜெயிலர் படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ் ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற ஜெயிலர் படம் வந்து பெரிய படம் இதில் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை மோகன்லால் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு விநாயகன் தான் வந்து படத்தோடைய வில்லனாக நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக வந்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி கேரளாவில் தமிழ் ஜெயிலருக்கு வந்து நானூறு தேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மலையாள ஜெயிலர் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ஸ்கிரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கேரளாவில் எல்லாருமே வந்து தமிழ் ஜெயிலர் தான் வந்து ஸ்கிரீன் பண்ண விரும்புகிறாங்க தமிழ் ஜெயிலருக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மலையாளம் ஜெயிலரை யாருமே வந்து கண்டுக்கலை மலையாளம் ஜெயிலரை யாருமே ஸ்க்ரீன் பண்ண விரும்பலை அப்படிங்கிற ஒரு கோவத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்கீர் மாடத்தில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பட் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி கேரளாவில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற ஜெயிலர் படம் மட்டும்தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது மலையாளம் ஜெயிலர் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது மலையாளம் ஜெயிலர் வந்து ஒரு வாரம் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மலையாள ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆக்டர் சிவகார்த்திகேயன் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ஸோ எஸ்கே டுவெண்ட்டி ஒன்கான ஷெடியூல் வந்து இப்போ காஷ்மீரில் நடந்துட்டுருக்கு காஷ்மீர் ஷெடியூல் வந்து இந்த மாதம் எண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்டோட இந்த காஷ்மீர் ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருவாங்க இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறமா சென்னையில் வந்து ஒரு ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஷெடியூலை முடிச்சுட்டு மறுபடியும் மூவி டீம் வந்து காஷ்மீர் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் ஆனால் அடுத்த ஷெடியூல் அடுத்த காஷ்மீர் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே உடைய லுக் வந்து மாறி இருக்கும் வேற ஒரு லுக்கில் தான் எஸ்கே வந்து அடுத்த காஷ்மீர் ஷெடியூலில் போய் நடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது எஸ்கே நடித்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் அயலான் அயலான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இந்த வருஷம்தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது பட் இந்த அயலான் படத்துடைய ரிலீஸ் பற்றி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்துருந்துச்சு அயலான் படம் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது சிஜி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகுது ஸோ அதனால் வந்து படம் கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் ஆகிடும் தீபாவளி இருந்து அயலான் வந்து வெளியில் வந்துடும் வேற ஒரு டேட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ வந்திருக்கிற நியூஸ் பாத்தீங்கன்னா இல்லை அயலான் வந்து பிளான் பண்ணபடி தீபாவளிக்கு வந்துடும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கங்குவா ஸோ கங்குவா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டர் ஜெகபதி

பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படிலாம் சொல்லிட முடியாது பட் இந்த கங்குவா படத்தில் டேரெக்டர் சிவா ஜெகபதி பாபுவை எப்படி காட்டப் போகிறாரு என்ன மாதிரியான ஒரு ரோல் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல முதல்ல இந்த நியூஸ் உண்மையா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு தெரிய வரும் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்து சவுத் பக்கம் தான் வந்து திரும்பியிருக்காங்க ஏற்கனவே ஆக்டர் ஷாருக்கான் வந்து தமிழ் டேரக்டர் அட்லி அவருடைய இயக்கத்தில் ஜவான் அப்படிங்கிற படத்தை நடிச்சு முடிச்சுட்டாரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ கூடிய சீக்கிரம் ஜவான் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போது அடுத்த மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதி படமே வந்து ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி ஆக்டர் அமீர் கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கடைசியா நடிச்சு ரிலீஸ் ஆன படம் வந்து லால் சிங் சத்தா அந்த படம் வந்து சரியா போகல பட் அந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறமா அமீர் கான் பத்தி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்டை வந்து உடனே வந்து டிசைட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதாரணமாக யோசிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சவுத் சைட்லேருந்து சவுத் டேரக்டர்ஸை வந்து பிக் பண்ணி அவங்க கிட்ட வந்து கதைகள் வந்து கேட்கலாம் ஸோ ஒரு சவுத் ஃபிலிம் மேக்கர் கிட்ட வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸோ இன்னும் அமீர் கானுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் சல்மான் கான் சல்மான் கானுடைய அடுத்த ப்ராஜெக்ட் எந்த டேரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழில் நம்ம தல அஜித்தை வச்சு பில்லா ஆரம்பம் படத்தை எடுத்த டேரக்டர் விஷ்ணுவர்தன் ஸோ விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்தில் சல்மான் கான் ஒரு படம் பண்ணுறாரு அந்த ப்ராஜெக்டை வந்து கரண் ஜோகர் தான் வந்து தயாரிக்க போகிறாரு ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ரிலீஸ் வந்து அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க இந்த படம் ஒரு பக்கா பேன் இண்டியன் படமாக வந்து ரெடியாக போகுது அப்படின்னுமே வந்து நியூஸ் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே விஷ்ணுவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு படம் பண்ணிட்டார் ஷேர்ஷா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டாரு இந்த படம் வந்து அவருடைய ரெண்டாவது ஹிந்தி படமாக இருக்க போகுது ஸோ சல்மான் கானுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவருக்கு பிரேக் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஏன்னா கடைசியா அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாவே வந்து போகலை ஸோ விஷ்ணுவர்தன் சல்மான் கானை எப்படி காட்ட போறாரு என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி விஜய் இப்போ நடிச்சிருக்கிற லியோ லியோ படத்தை பற்றி இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லியோ படத்தோடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த கைதி படமாக இருக்கட்டும் விக்ரம் படமாக இருக்கட்டும் ரெண்டு படங்களுடைய எண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் சீக்குவல்கான ஒரு லீடு கொடுத்து தான் வந்து முடிச்சிருப்பாங்க அஃப்கோர்ஸ் கைதி விக்ரம் ரெண்டுமே ஒரே யூனிவர்ஸில் தான் வருது பட் ஆனால் கைதி டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஃப்யூச்சரில் லோகேஷ் கனகராஜ் வந்து எடுக்க போகிறாரு இப்போ அடுத்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ப்ராஜெக்ட் தான் எடுக்க போகிறாரு ஒன் செவன்ட்டி ஒன் முடிச்சுட்டு வந்து கைதி டூ வந்து பண்ணுவார் விக்ரம் டூ பற்றி இப்போதைக்கு நமக்கு ஐடியா கிடையாது கைதி டூ வந்ததுக்கு அப்புறமா தான் விக் வருமா வராதா எப்ப வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த ரெண்டு படங்களில் வந்து பார்ட் டூக்கான லீடு கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இப்போ தளபதி விஜய் வச்சு லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்கிற இந்த லியோ எண்டிலுமே லீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நியூஸ் வந்து புதுசு கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த நியூஸ் வந்துச்சு லியோ படத்துக்கு வந்து பார்ட் டூ வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வந்து பார்ட் டூக்கான சீன் வச்சிருப்பாங்க சீன் வச்சு தான் வந்து படத்தை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ அதே நியூஸ் தான் இப்போ மறுபடியும் வந்திருக்கு பட் இப்போ வந்து லியோ பார்ட் டூ कंफார்ம்ட் அப்படிங்கற மாதிரியே சொல்றாங்க லியோ பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரும் அப்படின்னா வந்து சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக வந்து பார்ட் டூக்கான ஒரு டீஸ் பண்ணி சீன் வைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் பார்ட் டூ எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த லியோ படத்தை பொறுத்து தான் இருக்குது லியோ படம் ரிலீஸ் அப்புறம் தான் வந்து நமக்கு தெரிய வரும் ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்